ஹலோ வெல்கம் டு ஜெய்ஷிசோன் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம பன்னீர் டிக்கா எப்படி செய்யதா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் டிக்கா பண்ணுறதுக்கு மேரினேஷன் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஹாஃப் கப் அளவுக்கு ஹங்க் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள். கலருக்காக 2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள். மேரினேஷனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஹாஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணாதும் ஒரு விஸ்க் வச்சு லம்ஸ் இது இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீர் டிக்கா பண்ணுறதுக்கு நல்லா திக்கான கர்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தயிரை ஒரு மஸ்லின் கிளாத்தில் கட்டி ஒரு மணி நேரம் தொங்க விட்டிங்கன்னா அதில் உள்ள எக்ஸஸான வாட்டர்லாம் வடிஞ்சிடும். அதுக்கப்புறமா அந்த தயிரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் எதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணாதும் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். 400 கிராம் பன்னீரை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கூடவே சின்னதாக கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக க்ரீன் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்ததும் மசாலா எல்லாத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பன்னீர் உடையாத அளவுக்கு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் மூடி வச்சு நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு மேரினேட் பண்ணிக்க போகிறேன். ஹாஃப் அன் ஹவர் கழித்து செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் நல்லா மேரினேட் ஆகியிருக்கு. இதை நம்ம ஸ்கிவர்ஸில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் உடன் ஸ்கிவர்ஸ் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஸ்டீல் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனியன், கேப்சிகம், பன்னீர் எல்லாத்தையும் ஒன்று மாற்றி ஒன்று இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உடன் ஸ்கிவர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரமாவது தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா குக் பண்ணும் போது பேர்ன் ஆகிடும். இதே மாதிரி எல்லா ஸ்கிவர்ஸ்லையும் இன்சர்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பன்னீரையும் ஸ்கிவர்ஸில் இன்சர்ட் பண்ணதும் நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் 2 மெத்தடில் குக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டோவை ஹை ஃப்ளேமில் வச்சு பர்னருக்கு மேலே ஒரு ரோட்டி கிரில் வச்சுருக்கேன். ஸ்கிவர்ஸில் இன்சர்ட் பண்ணியிருக்க பன்னீரை நான் நெருப்பில் காமிச்சு குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எல்லா சைடும் ஈவனாக குக் ஆகிற மாதிரி நெருப்பில் காமிச்சு எடுத்துப்போம். பன்னீரெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். நெக்ஸ்ட் நம்ம தவா யூஸ் பண்ணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு தவாவில் கொஞ்சமாக ஆயில் கிரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்சர்ட் பண்ணியிருக்க பன்னீரை இப்போ நம்ம தவாவில் வச்சு குக் பண்ணிப்போம். உங்ககிட்ட ஸ்கிவர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக தவாவில் ஆட் பண்ணி கூட குக் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து ட்ரையாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா மேலே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சைட்ஸும் ஈவனாக குக் ஆகிற மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. ஆனியன் அண்ட் கேப்சிகம்மை ஓவர் குக் பண்ணிடாதீங்க. ரெண்டுமே சாப்பிடும் போது க்ரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லா சைட்ஸும் இந்த மாதிரி ஈவனாக குக் ஆனதும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஆனியன், புதினா, ஹாஃப் லெமன் வச்சுக்கலாம். ஃபைனலாக மின் சட்னி வச்சு சர்வ் பண்ணோன்னா பன்னீர் டிக்கா ரெடி. ரொம்ப டேஸ்டியான பன்னீர் டிக்கா எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெய்ஷிசோன் கிச்சன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.